ஹாய், இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, இன்னைக்கு ஃபிஷ் மார்க்கெட்ல மீன் வாங்கலாம்னு வந்திருக்கோம். உங்களுக்கு இங்க எப்படி இருக்கும்னு காட்டுறோம். இன்னைக்கு வாங்க. ஷூர், இங்க உள்ளே ஹோட்டலும் இருக்குது. நம்ம இங்க ஃபிஷ் வாங்கி கொடுத்தோம்னா அங்க பண்ணி கொடுப்பாங்க. எவ்வளவு பெரிய ஃபிஷ் பாருடா. ஆக்சுவலா மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ஐஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? நிறைய மீன் பார்த்தோம், சங்கரா மீன், எல்லா மீனும் பார்த்துட்டு பையனா பாறை மீன் தான் வாங்கணும். ஏன்னா பாறை மீன்னா ஃப்ரை பண்றதுக்கும் நல்லா இருக்கும், குழம்புக்கும் நல்லா இருக்கும். ஜெத்தால இருக்கிறவங்களுக்கு என்ன மீன் வாங்கணும்னு ஐடியா இல்லைன்னா இந்த ரெட் கலர் ஃபிஷ் இருக்குல்ல, இது வாங்குங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், பாறை மீனும் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கேயே க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. டைம் இருந்தால் வீட்டில் போய் பண்ணிக்கலாம், பட் நாங்கள் ஆல்ரெடியே 7 o'clock மேலே தான் வாங்கிட்டு போகிறோம். அதனால் இங்கேயே அந்த கேஜி கணக்கு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வாங்கிட்டும் இங்கே க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் ஃபிஷ் எல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுட்டு இருக்கிறோம். இருங்க, குழம்பு வைக்கிறதுலாம் காட்டுறேன். இன்னைக்கு இப்போ குழம்புக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து 3 onion, 3 tomatoவும் ஜீரகமும் போட்டு அரைச்சி வச்சிருக்குது. அதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு வெங்காயம் சும்மா தாளிக்கிறதுக்காக, அப்புறம் பச்சை மிளகா, இது சும்மா வாசத்துக்காக, கொஞ்சம் பூண்டு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. சேம் டைம் இங்கே பார்த்தோம்னா ஃபிஷ்ஷை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பண்ணி முடிச்சுட்டு இனிமேல் குழம்பு வைக்க வேண்டிதான். வந்ததுமே புளியை கரைச்சி வச்சுட்டு என்னென்ன தேவையோ அது எல்லாமே மசாலா பொடி எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து மிளகாய் தூள் வந்து குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடணும். இப்போ நாங்கள் நல்லா நிறையா 4 பேர் 5 பேருக்கு வைக்கிறதுனால 3 ஸ்பூனுக்கு மேலேயே போடுறோம் இப்போ மிளகாய் தூள். ஏன் 3 ஸ்பூன் மட்டும் போடுறோன்னா, இதுக்கப்புறம் இருந்துட்டு மீன் மசாலா பொடி வேற போடுவோம், அதுவும் காரமாக தான் இருக்கும். ஸோ 3 ஸ்பூன் மட்டும்தான் இப்போதைக்கு ஆட் பண்ணுறோம். எல்லாமே சேர்த்தாமா நாங்க வச்சிருக்கோம். ஒரு பக்கம் மீன் குழம்பு வச்சுட்டு இருந்தோம், சைட் பை சைடு இங்கே மீன் ஃப்ரைக்கும் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அங்கே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த உடனேமும் இப்போ அதை சிம்மில் வச்சுட்டு மீனை ஃபுல்லாக உள்ளே போட வேண்டிதான். தலை ஓகே சார்,
சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு குழம்பு அருமையா இருந்துச்சு. டேஸ்ட் இன்னைக்கு ரொம்ப நார்மலா வச்சதுதான், ஹரிபரியா வேமா பண்ணோம், பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குழம்பி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. இன்னைக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருந்தோம், அங்கே போய் குக் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ கண்டினியூஸா கொஞ்சம் வீடியோ போட முடியல, ஃபோன் கொஞ்சம் சரியா இல்லாதனால போட முடியல. இதுக்கப்புறம் வீடியோ கரெக்டாக கண்டினியூஸாக போடுறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.